Hi friends, welcome to Sindhil Nathan's Aquarium. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபிட்லர் கிராப்டை செட்டப் வச்சு ஃபிட்லர் கிராப் இப்போ ரீசெண்டாக நான் விட்டுருந்தேன். ஸோ அதை பற்றி ஒரு அப்டேட் தான். எப்படி வந்து ஃபிட்லர் கிராப்போட வந்து ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணி நான் வந்து ஒரு டேங்க் மெயின்டைன் பண்ணியிருக்கேன்ற செட்டப்ஸ் தான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் வந்து ஃபிட்லர் டேங்க் செட்டப்பையும் ஃபிட்லர் டேங்க் கிராப் வந்து உள்ளே ஆட் பண்ணக்கப்புறம் ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது அதோட தொடர்ந்து வர அப்டேட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, ஃபிட்லர் கிராபை வந்து வச்சுட்டு நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருக்கீங்க ரொம்ப லோ லெவல் வாட்டர் மெயின்டைன் பண்ணியிருந்தேன். ஸோ லோ லெவல் வாட்டர் மெயின்டைன் பண்ணுறதால என்ன ஆச்சுன்னா, ஆப்வியஸாக ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் கிராப்ன்றதால நான் வந்து ஆறு வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆப்வியஸாக உள்ளே வந்து ஒரு சின்ன சின்ன வார்ம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக அது மஸ்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வார்ம்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அந்த கிராப்ஸ் வந்து அதை வந்து அட்டாக்கே பண்ணல. அது என்ன ஆச்சுன்னா, ஸ்லோவராக ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து அது க்ரோத் அதிகமாகிட்டு நிறைய பார்க்க ஆரம்பித்தேன் என் டேங்கில். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு சரி ஃபிஷ்ஷும் ஆட் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு ஃபிட்லர் கிராப்புக்கு வந்து முக்கியம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸ், அதாவது வந்து தண்ணிலேயே இருக்காது எப்போவுமே. அது வந்து ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் லேண்ட்லேயே இருக்கும் அப்படின்றதுக்காக என்னோடய ட்ரிஃப்ட் வுட்டை மட்டும் என்னோடய மெயின் 2 ஃபீட் டேங்க்கில் வந்து எடுத்து இங்கே வச்சுட்டு இங்கே இருக்கிற புத்தர் அக்வாஸ்கேப்பை நான் அங்கே கொண்டு போயிருக்கேன். ஏன்னா வந்து புத்தர் அக்வாஸ்கேப் இங்கே பெருசாக இப்போ விசிபிலிட்டி ஆகலை, அதெல்லாம் நான் அதை கொண்டு போய் நான் அங்கே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வச்சுட்டேன். ஸோ என்ன ஆச்சுன்னா, இந்த டேங்க்கில் வந்து ஒரு 70% வாட்டரை வந்து நான் இப்போ ஃபில் பண்ணிட்டேன். அதே மாதிரி இதுக்கு வந்து வாட்டரை வந்து ஆட் பண்ணுறதுக்கு நான் வந்து இது ஹேங் ஆன் ஃபில்டர் வச்சுருக்கேன். ரெகுலராக போடுறதில்ல, ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் மட்டும் ஒரு 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி மட்டும் ஆன் பண்ணி வைக்கிறேன். ஆனால் மற்றபடி ரெகுலராக வந்து ஆன் பண்ணுறதுக்காக நான் ப்ரொவிஷன் கொடுக்கல. ஏன்னா வந்து ஸ்டில் வந்து 70% தான் இருக்குது அப்படின்னும் போது நமக்கு வந்து தண்ணியோட சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும், அதிகமாக ஃபால் ஆகிறது, அப்புறம் அந்த மோட்டர் ஓடும்போது இருக்கிற சவுண்ட் அதெல்லாம் இருக்கும். அதனால் வந்து டெய்லி ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் 3 டேஸ் ஒன்ஸ் மட்டும் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி ஐடியா வச்சுருக்கேன். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணக்கப்புறம் அந்த வார்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடுச்சு. ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து தண்ணியில் வந்து அந்த மாதிரி ஒரு வார்ம்ஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயமே இல்லை. அதே மாதிரி வந்து கிராபும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியிலேயே வந்து ஆக்டிவாக வந்து மூவ் ஆகுது. அதே மாதிரி அதுக்கு தேவையானப்போ அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்புக்கு போகும்போது இந்த ட்ரிஃப்ட் வுட்டை யூஸ் பண்ணி அது மேலே போயிட்டு இந்த ட்ரிஃப்ட் வுட்டில் வந்து அது செட்டில் ஆகிடுது. ஸோ இப்போ எனக்கு ஃபிட்லர் கிராபும் ஓகே ஆகிடுச்சு, இந்த வார்ம்ஸ் இஷ்யூவும் இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து ஒரு நானோ டேங்க்லாம் வச்சுருக்கீங்க, ஃபிட்லர் கிராப் வைக்கணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஐடியா யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இங்கே விட்டுருக்க இந்த ஜீப்ராலாம் பார்த்தீங்கன்னா ஜீப்ரா ஃபிஷ்ன்னு வாங்க, இது டானியோஸ்டெட்ரான்ட்டு. இதுக்கெல்லாம் பெருசாக வந்து உங்களுக்கு ஹேர் ஃபில்டர் வேணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இது வந்து நார்மலாகவே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி 2 டேஸ் ஒன்ஸ் 3 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் மோட்டரை மட்டும் போட்டு விட்டிங்கனாலே போதும், அது சஸ்டெயின் ஆயிடும். ஸோ இதுதான் இந்த டேங்கில் நான் கொடுக்குற அப்டேட்டு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா இந்த ஐடியாஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய செந்தில்நாதன்ஸ் அக்வாரியம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். தேங்க்யூ.